ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 2ஆம் நாள் அமாவாசை இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு சுக்கிரன் சிம்மத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பயணிகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்கள் வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும் பொது காரியங்களில் சிந்தித்து செயல்படவும் பலவிதமான குழப்பங்கள் நீங்கி மன அமைதி உண்டாகும் நினைத்த காரியங்கள் எண்ணியபடி நிறைவேறும் நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் ஈடேறும் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மன அமைதி உண்டாகும் மிதுனராசி அன்பர்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனச்சங்கடங்கள் நீங்கும் பொருளாதாரம் சம்பந்தமான செயல்பாடுகளில் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிரபலமானவர்களுக்கு நட்பு உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சங்கடங்கள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் உயரும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக போட்டிகள் குறையும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறைகின்ற ஒரு நல்ல நாள் சிம்மராசி அன்பர்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் பழைய பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளால் மதிப்புகள் உயரும் குடும்பத்தினரின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் கன்னியாராசி அன்பர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களை விருப்பம் போல் மாற்றி அமைப்பீர்கள் கலைப்பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பாராத செலவுகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் தன வரவு உண்டாகும் அமாவாசை அன்றைக்கு அம்பாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மேன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள்
நெய்பர்ஸ் கிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. திட்டமிட்ட காரியங்கள் தடைகள் இன்றி நிறைவேறும். உறவினர்களின் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். செய்தொழிலில் முன்னேற்றம் சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மேகராசி அன்பர்கள், தலைமை பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். வாகன பயணங்களால் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் உயரும். பொது சேவையில் ஈடுபடுபவர்கள் அமைதியுடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது விருச்சிக ராசிக்கு இப்போதைய காலகட்டம் உங்களுக்கு ஒரு மேன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும். உங்களுக்கு வரவேண்டிய செலவுகள் அதற்கேற்ற பண வரவும் இருக்கும். பயப்பட வேண்டாம். தனுசு ராசி அன்பர்கள், உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடன் பேச வேண்டும். நண்பர்களின் ஆதரவால் எதிர்பாராத பொருளாதார மேன்மை உண்டாகும். கால்நடைகளிடம் கவனமாக இருப்பது சாலச் சிறந்தது. புதிய முயற்சிகளில் காலதாமதம் ஏற்படும். பயப்பட வேண்டாம். தனுசு ராசி அன்பர்கள், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை மனசார் துதிப்பதும் காமாட்சி அம்மன் படத்தை வைத்து பூஜிப்பதும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை காஞ்சி காமாட்சி உங்களை அழைத்து செல்வார். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. மகர ராசி அன்பர்கள், சாதுரியமான பேச்சுகளால் கீர்த்தி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே அனுசரித்து செல்லவும். பணிபுரியும் இடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்புகளால் தனலாபம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய நல்ல நாள். திடீர் யோகத்தால் எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த தாய் மாமன்கள் உறவுலாம் ரொம்ப மேம்படும். புதிய வேலைக்கான முயற்சிகள் எதிர்பார்த்த பலன்களை தரும். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நிம்மதியாக இருப்பீர்கள். சந்தேக எண்ணங்கள் வந்து தோன்றும். கருத்து வேறுபாடுகள் உண்டாகுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படும். சந்தேகத்தை விட்டுடணும். மீனராசி அன்பர்கள், மனதில் நினைத்த எண்ணங்களினால் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். நீண்ட நாள் நண்பர்களுடன் பேசி மனமகிழ்வீர்கள். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். செய்யும் பணிகளில் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். புத்திரர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். சகோதரர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வணக்கம்.